அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹனாஸ் ஃபெஸ்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஃபர்ஸ்ட் டே இன் மை லைஃப் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். அதாவது மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நான் என்னென்ன செய்கிறேன்றத தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பெரியம்மாவுடைய மருமகளுக்கு இன்றைக்கி ஈவினிங் சீம் அந்த ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுடைய வீடியோ நான் கிளிம்ஸாக இந்த வீடியோடைய எண்டில் போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஹனாஸ் ஃபேஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய டேயில் பார்த்தீங்கன்னா, என்னுடைய மார்னிங் ரொட்டீன் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஃபஜர் நமாஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஃபஜர் நமாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டீ தான் போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நாங்கள் வந்து நாலு பேர் இருக்கோம் எங்கள் வீட்டில், அதனால் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி டீ போட்டிருக்கேன். டீயும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் சுகர் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ நம்மளோட டீ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. டீ ரெடி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீ எல்லாம் குடித்து முடிச்சுட்டு வீட்டில் கொஞ்சம் க்ளீனிங் வேலைலாம் இருந்தது, அது எல்லாமே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான், உப்புமா தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் சைட் பை சைடாக லன்ச் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் பிரேக்ஃபாஸ்ட் ஆகட்டும் லன்ச் ஆகட்டும் எப்போவுமே இயர்லியராகவே செஞ்சு முடிச்சிடுவேன். இன்றைக்கி டிஃபரெண்ட் பார்த்திங்கன்னா சிம்பிளாக உப்புமா தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறம் லன்ச்சும் வந்து ரொம்ப பெருசாக எதுவும் செய்யலை, ஏன்னா ஈவினிங் ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அதனால் வந்து வெறும் பருப்பு சாம்பார் செஞ்சுட்டு சைடில் வந்து ரைஸும் நல்லா வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொரியல் செஞ்சுருந்தேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு பொரியல் செஞ்சுக்கிட்டேன். நான் இந்த ரெசிபியோடைய ஃபுல் வீடியோ போடல, ஏன்னா பொரியல்லாம் வந்து காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் வந்து இதில் ஆட் பண்ணல. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் முட்டை தொக்கு செஞ்சுருந்தேன். என்னுடைய லன்ச் மெனு வந்து ரொம்ப சிம்பிள் தான், ரைஸ் செஞ்சுட்டு சாம்பார் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பொரியல் முட்டை தொகை தான் செஞ்சுருந்தேன். உங்களுக்கு இந்த வீடியோட லிங்க் வேணும்னா நீங்கள் கேளுங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நம்மளுடைய பொரியல் நல்லா சூப்பர் ரெடி ஆகிடுச்சு, முட்டை தொகை நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், அலஹம்துலில்லாஹ் லன்ச்சும் நல்ல மாதிரியாக முடிஞ்சது. இதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு ரெடியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபங்க்ஷனுக்கும் கிளம்பியாச்சு. இவங்க தான் என்னுடைய அம்மாவுடைய அக்கா. இவங்க ஃபங்க்ஷன்னாலே செம்ம ஜாலியாக இருக்கும், ஏன்னா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நம்ம மீட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா என்னுடைய அம்மாவுடைய அக்கா பசங்கன்னு சொல்லியிருந்தாலும் நாங்கள் நிறைய பேர் இருக்கோம். எங்களுடைய மாமா பசங்க, மாமா எல்லாருமே சேர்ந்தோன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னுடைய சிஸ்டர் இருக்காங்க, அவங்களுடைய குட்டி பாப்பா ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்காக தான் நாங்கள் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட்லாம் எங்கள் தங்கச்சிக்காக தான் வெயிட் பண்ணுவோம், இப்போ அவங்களுடைய பாப்பாக்காக தான் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்தாலே செம்மையாக இருக்கும், ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சீமந்த் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாமே வந்து அவங்க பொண்ணு வீட்டில் எடுத்து வந்த சீர். இதெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்பது வகையான சாதம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, அது எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இவங்க தான் என்னுடைய பெருமா, இவங்க எங்களுடைய பெருமாவுடைய மருமக, இவங்களுக்கு தான் சீமந்தம் செய்கிறோம். பார்த்தீங்கன்னா எல்லாம் நலங்கு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வளையல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. வளையல்லாம் போடும்போது பார்த்தா ரொம்பவே அழகாக இருந்தது.
இவங்க தான் என்னுடைய அம்மா. நாங்கள் வந்து ஈகராக எங்களுடைய தங்கச்சியுடைய குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சொல்லியிருந்தோம் இல்லையா, அவங்க வந்துட்டாங்க. இவங்க தான் அது. இவங்க பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே செல்லும், மாஷால்லா ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, நல்ல சேட்டையும் செய்வாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்னுடைய மாமா மாமி. எங்களுடைய மாமா வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட், ரொம்ப செல்லமாக எங்களை எல்லாருமே பார்த்துப்பாங்க. இவங்க தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அம்மாவுடைய அக்கான்னு. இவங்க ஒருத்தவங்க, இன்னொரு பெரிய மாமியாக இருக்காங்க, அவங்க எங்கள் வீடியோ கிளிம்ஸில் இல்லை அவங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனில் நல்ல மட்டன் பிரியாணி செஞ்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ருமாலி ரொட்டி, சிக்கன் கிரேவி, ரைத்தா, கத்திரிக்காய் சட்னின்னு எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம் அல்ஹம்துலில்லா. ஃபங்க்ஷனும் நல்ல மாதிரியே முடிஞ்சது. இன்ஷால்லா இந்த வீடியோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் என்னுடைய பெருமையுடைய மருமகளுக்காகவும் குழந்தைக்காக துவா செய்யுங்க இன்ஷால்லா. அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஹனாஸ் ஃபெஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ஆல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.